சரிகமா கார்வா மினி தமிழ் சார் இந்த பாலை குடிச்சிட்டு வர்க் பண்ணுங்க சார் வைஃபி அதுக்குள்ள தூங்க போற செம்ம டயர்டா இருக்கு சார் இன்னைக்கு நான் நல்லா தூங்க போறேன் குல்ஃபி எனக்கு தூக்கம் வரலையே பெட்ஷீட்ட நல்லா இழுத்து போத்திக்கிட்டு நல்லா முகத்தை மூடிட்டு தூங்குங்க தன்னால தூக்கம் வரும் ஓகே பொண்டாட்டி சொல்லிட்டா அப்பிலே கிடையாது
அணுவுக்கு சரியான ஜோடி இதுதான். இவன் வேற வாய முடி நீ எடுத்து போடுங்கடா. பாட்டி சொல்லிட்டு இருக்கேன், சூப்பரான ஜோடி பொருத்தனை தூக்கி போட சொல்றீங்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பயப்படாத அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க எல்லாரும் உன் பக்கத்துல தான் இருக்கோம். பயப்படாத பயப்படாதம்மா பயப்பட. மருமகளே, இங்க இவ்வளவு பெரிய கலாட்டம் நடக்குது, அது ரெண்டுத்தையும் பாரு எப்படி தூங்கிட்டு இருக்குங்கன்னு கும்பகர்ண மாதிரி. ஏய் அர்ஜுன், பாட்டி நான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். ஆமா பாட்டி, நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ கேட்டுட்டு இருக்கிறதுக்கும் அவன் கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கும் என்ன டிராமா நடக்குதா? அறிவு கட்டவனே, சுடுகாட்டுல இருக்கிறத இங்க எதுக்குடா கொண்டு வந்து வச்ச? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல, இங்க எதுக்கு கொண்டு வந்து வச்ச? பாத்தீங்களா பாட்டி, இதத்தான் பேச்ச டைவர்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. புருஷ பொண்டாட்டி இருக்கிற பெட்ரூம்க்குள்ள அவ எதுக்கு இந்நேரத்துக்கு வந்தா? முதல்ல அதை கேளுங்க பாட்டி, அதுவும் மிட் நைட்ல. அனு, நீ எதுக்குமா இங்க வந்த? அது வந்து சொல்லுமா? அது நான் அது வந்து இங்க என்ன ராகம் பாடுற? எதுக்கு இங்க வந்த? எதை தேடி வந்தன்னு சொல்ல. இல்ல, நான் எதையும் தேடி வரல. அப்புறம் எதுக்கு எங்க ரூமுக்கு வந்த? நாங்க தூங்கிட்டோமோன்னு பாக்க வந்தியா, இல்ல தூக்கம் வரலன்னா தாளாட்டு பாட வந்தியா? முதல்ல நீ கேட்க வேண்டிய கேள்வியே இதப்பா, இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தது? வாழ்ற வீட்டுக்குள்ள இது வரலாமா? அத கேளு அவங்கிட்ட. அதுக்கு நான் பதில் சொல்ற பாட்டி, நீ தான சொல்லணும். ஒரு கேஸ் விஷயமா இந்த எலும்பு கூட கொண்டு வந்து நான் இங்க வச்சிருக்கேன். அத நீ உன் ஆபீஸ் ரூம்க்குள்ள கொண்டு போய் வச்சிருந்திருக்கணும். ஐயோ பாட்டி, இந்த எலும்பு கூட அந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியமான சாட்சி. அதனாலதான் அந்த ஆபீஸ்ல இருந்தா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். சாட்சியங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறதுனாலதான் நான் சக்சஸ்ஃபுல் லாயரா இருக்கேன். இன்னும் நீ சக்சஸ்ஃபுல் லாயரா இருக்கணும்னா இந்த எவிடன்ஸ உன் பெட்ல உன் பக்கத்துல படுக்க வச்சு கட்டி புடிச்சு தூங்கி இருக்கணும். அதே எதுக்கா எடுத்து போய் கபோர்ட்ல வச்ச? பாட்டி, நான் பக்கத்துல வச்சு படுத்து தூங்குவேன், இல்ல கபோர்ட்ல வைப்பேன், எங்க வேணா வைப்பேன், அது ஏன் இஷ்டம்? என்னப்பா இந்த வீட்டுல நீங்க பெரிய மனுஷன் தானே, இவங்க பேசுறது கேட்டீங்களா? அனு, நீ பண்ணது பெரிய தப்புமா? ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இப்படி பண்ண மாட்டான். அது வந்து அது அண்ணா, உலகத்திலேயே மொத முறையா ஒரு பேய இன்னொரு பேய பார்த்து பயப்படுறது இங்கதானா? என்ன அணி, நகை பணம் எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாத்துட்டீங்களா? அஸ்வின், பாட்டி கூல் டவுன், கூல் டவுன். அஸ்வினை எதுக்கு நீங்க சத்தம் போடுறீங்க? அனு ஏற்கனவே இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவாதானே? ஆமாங்க. டேய் அர்ஜுன், பாட்டி இருங்க இருங்க. பாட்டி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? தங்க போன் வீட்டுல போய் நகையெல்லாம் திருடி கையும் கழுவுமா மாட்டினான்ல கேட்டதுக்கு
அதெல்லாம் ஒரிஜினல் நகையானு பாக்குறதுக்காக எடுத்துன்னு ஒரு கதையை விட்டா. அவ்வளவு ஏன்? ரோஜாவோட வயிறு அட்டிக்கு திருட பார்த்து அந்த பழிய கூட ரோஜா மேலேயே போட பார்த்தவதானே? மாமா போது மாமா, நான் இங்க ஒண்ணு திருட வரல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? காரணத்தை சொல்லு. எதையோ எடுக்கணும் தான் பீரோவ தொடர்ந்துருக்க. சார், பீரோட சாவிய உங்க தலகாணிக்கு கீழே வச்சிருந்தேன். அதே எடுத்து தொடர்ந்துருக்கானா? ஆமா ரோஜா, நானே மறந்துட்ட பாரு. நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. இத்தனை உனக்கு தெரியாம 15 பல்லு ஒரு ஒட்டியான வாங்கிட்டு வந்து அதான் எல்லாம் மறைச்சு வச்சிருங்க. எனக்கு தெரியாமையா? எவனுக்காக வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க சார். ஐயோ, யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க சார்? இது கதை எவ்வளவு நாளா நடக்குது சொல்லுங்க சொல்லுங்க சார். சொன்னது தப்பா போச்சே. சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க இது வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க. ஐயோ, இங்க பாரு. என்ன போய் நீ அநியாயமா சந்தேகப்பட்டுட்டியே? ஒருத்தி நம்ம ரூம்ல வந்து நிக்கிறா, அவளை சந்தேகப்படாம நீ என்ன சந்தேகப்படுற? இங்க பாரு ரோஜா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். உன்னை தவிர வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க எல்லாருமே எனக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் தெரிவாங்க. கண்ணை திறந்தாலும் நீதான், கண்ணை மூடினாலும் நீதான். போய் நீ இப்படி பேசிட்டீமா? விஷயத்துக்கு வாங்க, நீங்க சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லிடுங்க. என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. சொல்லுங்க சார் சொல்லுங்க. ரோஜா, அம்மா, ரோஜா, ரோஜா, இங்க பாரு. நீ ரொம்ப கோவப்படாத, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி வருது இல்ல, அதுக்கு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக தான் அதை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நாம அந்த நகருக்கான பார்க்கலாமா? ஐயோ, சீக்கிரமா போய் பாருங்க. போங்க போங்க. ஓகே 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 போங்க. அண்ணா, என்ன இல்ல பாட்டி? நகைய அனு ஆட்டைய போட்டா இல்ல அண்ணா? இன்னைக்கு தேதிக்கு 25 பவுன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுமே. ஆமாண்டா, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துதான் வாங்கின. பணத்தை விடு, நாங்க திடீர்னு முடிச்சு பாத்திருந்தா எங்க தலையில அம்மிக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டேன்னு என்னதான் நிச்சயம்? நம்ம வீட்டுல அம்மியும் இல்ல குழவியும் இல்ல, எப்படி போட முடியும்? அம்மியும் உலகையுமா இப்ப முக்கியம்? என் புள்ள சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருந்தா? ஐயோ முருகா, நல்லவேளை அப்படி எதுவும் நடக்கல. இந்த வீட்டுல ஒரு திருட்டு நடந்திருக்கு. 25 பவுன் சொல்றீங்க, உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி உடனே பாருங்க. எல்லாரும் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. எல்லாரும் அப்படியே நில்லுங்க, கைய எங்கேயே வச்சிடாதீங்க. கைரேக நிபுணர் வந்து பதிவு பண்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் போலீஸ் மோப்பனாய் வந்து கை வச்சவங்களை கவ்வி குடிச்சு, நமக்கு திருட வந்தவங்க மட்டும்தான் முக்கியம், அவங்கள மட்டும் கவ்வி குடிச்சா போதும். அனு, உன் மேல நாங்க எல்லாரும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், நீ இப்படி நடந்துக்குவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதத்தான் நாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம், நீங்க யாருமே கேக்கலையே. இப்ப கையங்களமா மாட்டிட்டா? அனு, நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ற? இது பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்ன விடு, நீ மாணிக்க அண்ணனுக்கு போன் பண்ணிருந்தா இந்த மாதிரி பல மடங்கு உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பாரு. சில பேருக்கு திருட்டு புத்தி ரத்தத்திலேயே ஊறி இருக்குமா? அது ஒரு வியாதி. இல்ல, நான் திருட வரல. ஏய், அப்ப எதுக்கு வந்தன்னு சொல்ல. அனு, நீ இதையே சொல்றிய தவிர இந்த ரூம் குள்ள ஏன் வந்தேங்கறத சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது பாரு, அர்ஜுன் போலீஸ்க்கு போன் பண்ணானா உன் நிலைமை என்ன ஆகும்னு நல்லா யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட பாரமும் சேர்ந்து போகும். அப்ப
இப்போ எனக்கு வேற வழி தெரியல. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தான் ஆகணும். ஏய் ஏய் இருடா. இந்த பொண்டாட்டிக்காக நான் ஆசைய வாங்கிட்டு வந்த ஒட்டி அணத்தை காணோம். தங்க கொலுசு அத மாட்டிக்கிட்டு என் பொண்டாட்டி சும்மா அப்படியே ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அஸ்வின், அண்ணா, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? நீ என்ன சொல்ற? தாராளமா பண்ணுங்கண்ணா. தயவு தாட்சி நில பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகே, என் தம்பிய சொன்ன பிறகு அந்த வார்த்தையை நான் தட்டக்கூடாத. என் ஃப்ரெண்டு தான் இந்த ஏரியாக்கு இன்ஸ்பெக்டரா வந்திருக்கான். அப்புறம் என்ன பண்ணுங்க. பேசாமே, யாரும் எதுவும் பேச வேண்டாம். யாரும் பேசாதீங்க. என்ன வேலை பண்ணிருக்க நீ? நீ பண்ணது பெரிய தப்பு. நீ பண்ணது பெரிய தப்பு. அர்ஜுனோட பர்மிஷன் இல்லாம புருஷன் முன்னாடி இருக்கிற ரூம்ல நட்ட நடு ராத்திரியில நீ எப்படி இங்க வரலாம்? நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி மணவர வரைக்கும் வந்து திடீர்னு எழுந்திருச்சு நின்று எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போன பைத்தியக்காரி மாதிரி இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண போறியோ தெரியலையே. அவங்க ரூம் குள்ள வரலாமா? வரலாமாடி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. என் மூஞ்சிலே முடிக்காத, போ போ. மருமகளே, இத பத்தியே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. போய் படுங்க, போங்க. பிரதாப் போப்பா. சரிம்மா, போங்க. யசோதா, மாப்பிள்ளை கூட்டிட்டு போ. யோ, வாயா, போய் தூங்குங்க. அஸ்வின், போய போய் படுத்து போ. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் உன் அடிக்கிற மாதிரி நடிச்சேன். ஆமாண்டா கண்ணே, நான் மட்டும் அப்படி பண்ணலன்னு வச்சுக்க. அந்த அர்ஜுன் பையல பார்த்தல, அவன் கையில போனை வச்சுக்கிட்டு உடனே போலீஸ்க்கு போனை போட்டு உன்னை புடிச்சு கொடுத்துருவானே.
எனக்கு வேற வழி தெரியலடா கண்ணு, அழாதற கண்ணு, என்ன மன்னிச்சிருமா? ஐயோ பாட்டி. வரைக்கும் அத உன்னால எடுக்கவே முடியாது. தேவையில்லாம ட்ரை பண்ணாத, ஏமாந்து போயிடுவ. எங்க வெட்டிங் ஆனிவர்சரி வேலைய பாக்க சொன்னா அதை விட்டுட்டு வேற ஏதோ வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க. தலைக்கு மேல வேலை நிறைய இருக்கு. டான்ஸ் போட்டி அது இதுன்னு ப்ரோக்ராம் எல்லாம் அப்படியே கல கட்டணும். நிறைய செலிபிரிட்டிஸ வேற இன்வைட் பண்ணிருக்கோம். நீ பாட்டுக்கு இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்க. அணுவுக்கு இப்ப என்ன டவுட்னா, மைக்கு ஸ்ப்ரே அடிச்சோமே அது மீறி எப்படி நாம தூங்காம இருந்தோன்னு யோசிக்கிறா. அப்படிதானே அனு? என்ன அனு, இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உனக்கு மட்டும்தான் ஒட்டு கேட்க தெரியுமா? நீ யசோதா பாலு கிட்ட பேசிட்டு இருந்தத நாங்களும் கேட்டுட்டோம். இது அர்ஜுன் ரூம்ல தான் நான் ஸ்ப்ரே பண்ண போறேன். அர்ஜுன் ரூம்லயா? எதுக்கு? இன்னைக்கு நைட் அவங்க ரூம்க்கு போக போறேன், ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எடுக்க. ஜிங்லி அனு, ஷாக் ஆயிட்டல? ஷாக்கிங்கா தான் இருக்கும். நான் தான் மைக்கு ஸ்ப்ரேவை மாத்தி நான் ரோஜாவுக்காக வாங்கின மல்லிகை பெர்ஃப்யூமா மாத்தி வச்சேன். உன்னை காப்பாத்த பாட்டி திடீர்னு உல்டாவா பிளே பண்ணிட்டாங்க. நீ பாட்டி ரூம்குள்ள போய் அழுததும் பாட்டி தான் சாமர்த்தியத்தை உன்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டதும் எங்களுக்கு தெரியும். அந்த ஒரிஜினல் பிளட் ரிப்போர்ட் யாருக்கும் சந்தேகம் வராத இடத்துல சேஃபா இருக்கு, சரியா? அதனால நீ பயப்படாம கவலைப்படாம எங்க ஆனிவர்சரி கொண்டாட்ட வேலையை மட்டும் பாரு. அதை நீ எப்படி பண்றங்கிறத பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டா பண்ணிட்டுனா உனக்கு சில சலுகைகளை நான் அறிவிக்கிறேன். என்ன குல்ஃபி, நான் சொல்றது சரிதானே? ஆமா சார், அனு அதெல்லாம் நல்லா செஞ்சிருவா, அவளுக்கு எல்லாமே தெரியும். வாங்க சார், நம்ம போலாம். புரியுதா? நவீன் சார், ஹாய். ஹாய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்கு சார். எங்க வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அனுவோட ஒரிஜினல் பிளட் ரிப்போர்ட்ட நான் ஓபன் பண்ண போறேன் சார். அனு பொழப்பு நாரி போயிடும் சார். அனுவை பழிவாங்கிறது நம்ம நோக்கம் இல்ல, நியாயம் ஜெயிக்கணும். அனு செண்பக மாத்தையோட பொண்ணு இல்லைன்னு அந்த கூட்டத்துல வச்சு நிரூபிக்கணும். பிளட் ரிப்போர்ட் ஆதாரத்தை காட்டி நிரூபிக்கணும்.
அப்பதான் பாட்டியும் நம்புவாங்க. அது மட்டும் இல்ல, அனுவும் பையா கணேஷ் கொலைகேஸ்ல எப்ப இருந்தாலும் ஜெயிலுக்கு போக போறவ. இப்பவே அவ எங்க வீட்டு பொண்ணு இல்லைன்னு நிரூபிச்சாதான் அந்த கேஸ்ல தண்டிக்க முடியும். கடைசி வரைக்கும் அவளை எங்க வீட்டிலே வச்சிருந்த, கடைசி நேரத்துல தண்டனை வாங்கி கொடுத்தா நான் ஏதோ பழி வாங்கிட்ட மாதிரி பாட்டி தப்பா நினைப்பாங்க. அதுக்குதான் இப்பவே அவளை கிளியர் பண்ணி விட்டுனோம். ஆமா சார், அதுவும் உங்க பாட்டி சாதாரண பாட்டி இல்ல, மோசமான பாட்டி சார். என்னைய 5 லட்சத்துக்கு விலை பேச பார்த்துச்சே. நீயும் வாங்க ட்ரை பண்ணிருப்பியே. அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க போய் உனக்கு 5 லட்சம் தர. நல்லாதான் இருக்கு, ஆனா ஒத்துக்கணுமா? அவரு ஒத்துக்க வைக்கிறதுக்கு தானே 5 லட்சம் தரேன். அர்ஜுனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கியே, ஒண்ணு கையெல்லாம் வலிக்குது. டேய், நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு 3 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம அப்படியே வச்சு வெளுத்து வாங்கிருக்கணும். என்ன நீ இப்ப எதையோ யோசிக்கிற? இல்ல சார், முடியல சார். உங்களுக்கு துரோகம் பண்ண என்னால முடியல சார். நல்லது செய்ய நமக்கு நல்ல மனசு இருந்தா போதும், கெட்டது செய்ய பெரிய கிரிமினலா இருக்கணும். உனக்கு அதெல்லாம் ஒத்து வராது. விட, கரெக்ட் சார், எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது சார். எனக்கு வந்திருந்தா பாட்டு கிட்ட 5 லட்சம் வாங்கிருப்பேனே. கொடுத்துட்டாலும் எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு சார், எனக்கு ஒத்து வராதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க பாட்டி கிரிமினலுக்கு கிரிமினல், அணு கூட வேற சேர்ந்துட்டாங்களா? கேட்கவே வேண்டாம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எங்க வெட்டிங் டே அன்னைக்கு நீ இங்க வந்த, அணுவோட ஒரிஜினல் பெட் ரிப்போர்ட் எடுத்துக்கணும். சரியான நேரத்துக்கு அதை மண்டபத்துக்கு கொண்டு வரணும். முன்னாடியே எடுத்து வச்சா அணு பிளான் பண்ணி அதை எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைனா ட்ரை பண்ணுவா. அதனாலதான் அதை உன கடைசி நேரத்துல எடுத்துட்டு வர சொல்றேன். அதை நீ எடுத்துட்டு வந்த பிறகுதான் மண்டபம் சும்மக்கால கட்டும். சார், வழக்கமா உங்க வெட்டிங் டேல ஆட்டம் பாட்டம் இருக்கும். நான் வந்து அந்த ரிப்போர்ட்ட ஓபன் பண்ணேன்னு வச்சுக்கீங்களேன், அப்பதான் சார் ஒரிஜினல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. எந்த இடத்துலயும் கோட்டை விட்டுறாம சாமர்த்தியமா அந்த ரிப்போர்ட் கொண்டு வந்து நீ சேர்க்கிற. ஒரு முக்கியமான வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்க, விளையாட்டா விட்டுறாத. இல்லனா நான் தான் அங்க அசிங்கப்பட வேண்டியிருக்கும். மேடம், அர்ஜுனும் நவீனும் ஜிம்ல தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல மேடம். நான் என்னங்கிறத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்றேன் அர்ஜுன். நானாவே உனக்கு ஒரு நல்ல பொண்ண தேடி இருந்தாலும் இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்க மாட்டாடா. எங்கடா புடிச்சவளே? மார்க்கெட்ல புடிச்சமா இவளே? டேய், சாமியை கும்பிடு. டேய் அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சாமியை கும்பிட சொன்னா என்ன கும்பிட்டுட்டு இருக்க? எனக்கு அம்மாதான் சாமி, கண்ணுக்கு தெரியற சாமி. அதனால தான் நான் உங்களை கும்பிட்டு இருக்கமா. சரி சரி, சாமியை கும்பிடு. அர்ஜுன், விபூதி எடுத்துக்கோ. வேண்டாமா? ஏய், அப்படி சொல்ல கூடாது, எடுத்துக்கோ. நான் வேண்டாம் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? என்ன மருமகளே, அத்தை ஒரே சத்தமா இருந்தது. அத்தை, நாளைக்கு பௌர்ணமி அத்தை. அது மாசம் மாசம் தானே வருது. பௌர்ணமி நிலவை ரசிக்க ஒரு ரசனை வேணுமா? ரசனையே இல்லாதவங்களுக்கு பௌர்ணமி ஒண்ணுதான், அம்மாவாசையும் ஒண்ணுதான். மேல சொல்லு அர்ஜுன். சும்மா இருப்பா அத்தை. அர்ஜுன் ரோஜா வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ரோஜா கோயிலுக்கு போய் சொர்ண கௌரி பூஜை பண்ணனும்ல. என்ன மறுபடியும் ஏதாவது பரிகாரமா? டேய்,
இது பரிகார பூஜை இல்லடா, சம்பிரதாயம். இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது ஸ்வர்ணகௌரி பூஜை சிவபார்வதி பூஜை பண்ணிட்டு தான் வரணும். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் கூட இந்த பூஜையை பண்ணிட்டு தான் வந்தேன். மருமகளே, என்னன்னா கூட இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன்ற. நானும் இந்த பூஜை எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். அது இந்த குடும்பத்தோட பாரம்பரியம். நாங்க பண்ணும்போது எங்க அத்தையெல்லாம் ரொம்ப கெடுபடியா இருப்பாங்க. மருமகளே, நாம பார்த்து இவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தோம்னா இப்ப வரப்போறது முதல் ஆண்டு திருமண நாள். ஆனா இப்ப நாம நடத்த போறது முறப்படியா இவங்களுக்கு கல்யாணத்தை. அதுக்கு நம்ம சொந்த பந்த எல்லாரையும் நாம கூப்பிட போறோம். இது தேவையா? அதாத்தே, அதனாலதான் நான் இந்த ஸ்வர்ணகௌரி பூஜையை பண்ணிடலான்னு. அது பண்ண வேண்டியதா? அந்த பூஜைய நம்ம முக்கியமா பண்ணணும். இந்த பூஜைய இந்த பொண்ணு ஒழுங்கா பண்ணிடுவாளா? என்ன பண்றது? இது இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. ஆனா இவ என்னடானா, உங்க ரெண்டு பேருக்கு ஏதோ கல்யாணம் ஆச்சா, அந்த நாளை கொண்டாடணும்னு ஒத்த கால நிக்கிறா. அனு, இங்க கல்யாண நாள கொண்டாடணும்னு நீ இதெல்லாம் ஒத்த கால நிக்கிற? பாவம் பாட்டிக்கிட்ட உனக்கு எதுக்கு கெட்ட பேரு? எங்க கல்யாண நாள கொண்டாட வேண்டாம், அதை இப்படியே விட்டுட்டு பாட்டிக்கிட்ட நீயே சொல்லிடு. நாங்க அடுத்ததா பாக்க வேண்டிய வேலைய பாத்துட்டு போறோம். ஐயோ, இல்ல இல்ல மாமா, உங்க கல்யாண நாள கொண்டாடிதான் ஆகணும். நான் அந்த முடிவோட தான் இருக்கேன். கண்ணே, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இதுங்க மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கற? ஏன் ஒத்த கால நிக்கிற? இதுங்களுக்கு கொண்டாடணும்னு. அதுதான் பாட்டி, பிரியாவோட சாரி சாரி அனுவோட நல்ல மனசு இல்லையா அனு? வாப்பா பிரதாப், நானே உன்னை வர சொல்லணும்னு இருந்தேன். நாம எல்லாரும் சேர்ந்து இதுங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நடத்த போறோமாமே. அன்னைக்கு கூட அனு சொன்னாலே, நீ கூட இருந்தியப்பா. ஆமாமா, அனு சொன்ன மாதிரி இதுங்களுக்கு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு வச்சுக்கோ. நாமளே இதுங்களோட கல்யாணத்துக்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிடும். இவளை நம்ம வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்ல. அத்தை, என்னத்த இப்படி சொல்றீங்க? அதுக்காக தானே இந்த விழாவையே ஏற்பாடு பண்றோம். மருமகளே, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மருமகளே, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு இவகிட்ட இருக்கா? பாட்டி, கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும் ஒரு பொண்ணை தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். கௌரவத்திலயும் அந்தஸ்துலயும் சமமான பொண்ணு கிடைக்கலன்னா மைசூர் ராஜாவோட குடும்பத்துல ஆம்பளையவா கட்டி வைக்க போறீங்க? அண்ணா சூப்பர்ண்ணா, ஒரு கேள்வி கேட்டாலும் சும்மா நச்சுன்னு கேட்டீங்க. பிரதாப், அண்ணன் தம்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என் பேச்சு இங்க ஏடுபடாது. பாட்டி, பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்க வேண்டிய வயசு உங்களுக்கு. ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏய், இதெல்லாம் நீங்களா பேசலடா? யாரோ சொல்லி கொடுத்துதான் இப்படி பேசுறீங்க. பேசுங்க பேசுங்க. பாட்டி, எங்க அம்மாவை பார்த்து ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு அப்படி பிரிச்சு பார்க்கலாம் தெரியாது. முதல்ல உங்களுக்கு அப்படி எல்லாம் நினைக்கவே தெரியாது. அப்ப நான் பிரிச்சு பார்க்கணும் நினைக்கிறேனா? எனக்கு அந்த மாதிரி என்ன இருக்குங்கறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதானே தெரியுது. பேசுடா பேசு. அத்தை பாரு, நான் எதை சொன்னாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அதை ஏன் நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு எதுக்கு? என் மருமகளே என்ன தப்பா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா? சரிடா, நான் உங்க வழிக்கே வரேன். இப்போ அர்ஜுனுக்கு இந்த பொண்ணு மேல ஆசை ரொம்ப இருக்கு, உயிரையே வச்சிருக்கான். இப்போ அதை நம்பி ஒரு விழாவே எடுக்க போறோம். நாளைக்கே அர்ஜுனுக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, எனக்கு இந்த பொண்ணு வேணா வீட்டை விட்டு போட்டோம்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ண போறோம்? மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க, அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவோமா? அசிங்கம் இல்ல?
கேவலம் இல்ல, அதுக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி கொண்டாடத்துக்கெல்லாம் அவசரப்பட வேண்டாம்னு. ஓஹோ நானே பாட்டி, உங்களுக்கு அப்படி வேற ஆசை இருக்கா? இங்க பாருங்க பாட்டி, நீங்க பேசும்போது நான் ரோஜா மேல ரொம்ப ஆசையா இருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்கும் மேல பாட்டி, இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்திலையும் ரோஜா தான் என் உசுரு, நாங்க எப்பவும் பிரிய மாட்டோம். பாட்டி, அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி தெரியுது. ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? நீங்க முன்னாடியெல்லாம் இப்படி இல்லையே. மழை தண்ணி கங்கையிலோ காவிரியிலோ விழுந்தா அது புனிதம் மாதிரி, அதுவே சாக்கடையில விழுந்தா. எப்ப நீங்க அனுப்பக்க சாய ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நீங்களும் சாக்கடை. சொல்லு சொல்லுடா, ஏன் வாய் முடிட்ட? மனசுல என்ன பட்டுச்சோ அத முழுசா சொல்லி முடிச்சிரு. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுல்ல. என்ன பண்றது, என் வீட்டுக்கார் போனப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும். ஏன் தலையெழுத்து? நீங்களா தலையெடுத்து என்ன அவமானப்படுத்துவீங்க? அதெல்லாம் நான் தாங்கிட்டு நிக்கணும்னு. மருமகளே, எப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெத்து வளர்த்திருக்க பாரு மருமகளே. ஏமா ஏமா, இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன பிரதாப்? என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குற? உன் புள்ள பேசுறான்ப்பா. உன் புள்ள எப்படி பேசுறான்னு கேட்டல்ல, இதோ என் மருமகளே கேட்டுட்டு நிக்கிறாள். அமைதியா இருக்கும் போதே தெரியல, அவங்க எப்படி தடுப்பாங்க? சபான்னு வரும்போது எல்லாம் சத்தியம் தவறாம தான் பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ, யார் மனசுல என்ன இருக்கோ யார் கண்டா? யசோதா, அத்தைய பத்தி அப்படி எல்லாம் பேசாத. அவங்க நீ வாய மூடு. என்னடி பொல்லாத அத்தை, எவ்வளவு நாளா நீ அவங்களை பாக்குற? எனக்கு தெரியாது அவங்கள பத்தி. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் அவங்களை பாத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியாம இவ பாத்துட்டா. யசோதா, அதுதான் பிரச்சனை. குளத்துல தாமரை பூ எல்லாம் இருக்கும், ஆனா அதுல இருக்கிற தேனை எங்க இருந்தோ பறந்து வர வண்டுகள் தான் குடிச்சிட்டு போகும். அந்த வண்டுகளுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். நீ இத்தனை நாளா கல்பனா அத்தை பக்கத்திலேயே இருந்தாலும் அவங்க மனசு தெரியலையே உனக்கு. ஏய் நீ சும்மா இரு, எனக்கு நீ பாடம் எடுக்கிறியா? யார் எப்படி இந்த வீட்டுல நீ எனக்கு சொல்லி தெரியா? யாருக்கும் தெரியாம தானே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? அதே மாதிரிதான் யாருக்கும் தெரியாம இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் நீ ஓடத்தான் போற. ரொம்ப பேசுற, வார்த்தைய அளந்து பேச. ஏய் நீ சும்மா இரு. ஆ உன்னா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ வேணா பாரு, ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா அவ ஓடிதான் போறா. என்ன ஆள் ஆளுக்கு என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவளை பார்த்த உங்களுக்கு ஓடி போற மாதிரி தெரியுதா? இனிமே என் அம்மாவை பத்தியோ ரோஜாவை பத்தியோ யாராவது தப்பா பேசுனீங்க, உயிரோடு இருக்க முடியாது. ஜாக்கிரத. ஏய் வாய மூடுறா. என்ன பிரதாப் இது? உன் கண்ணு முன்னாடியே உன் தங்கச்சியை கீழே தள்ளுறான், நீ வேடிக்கை பார்த்து நிக்கிற, அவனை கண்டிக்க மாட்டியா? இருமா கல்பனா, அர்ஜுன் பண்றது தப்புதான். இமீடியட்டா யசோதா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அண்ணன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ரோஜா அண்ணிய பத்தி யசோதா தப்பா பேசுறாங்க. ஒரு நல்ல புருஷனுக்கு வர வேண்டிய கோவம் தான் அண்ணனுக்கு வந்திருக்கு. பாட்டி அம்மாவை பத்தி எத்தனை யோதரவும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிருக்காங்க, அம்மாவை அளவச்சும் பாத்துருக்காங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு கோவமே வரல. சரி அது போட்டும், பாட்டி வயசானவங்கன்னு விட்டுலாம். இப்ப யசோதா அம்மாவை பத்தி பேசும்போது உங்களுக்கு கோவமே வரலையே. உங்களுக்கு வேணா உரைக்காம இருக்கலாம், அண்ணனுக்கு உரைக்காம இருக்காது. அதான் கோவப்பட்டாரு. அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க. இத்தனை வருஷமா அம்மா கூட வாழ்ந்துட்டு அத கேட்டுட்டு சும்மா நிக்கிறீங்களே, போங்க அந்த பக்கம். என் கண்ணு மட்டும் நிக்காதீங்க, போங்க. ஆஹா, இப்பதான் இந்த சண்டை சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா போற வரைக்கும் இந்த சண்டையை நிறுத்த விடக்கூடாது.
போங்கன்னு சொல்றேன்ல. அஸ்வின் மாமா போதும் மாமா, மாமாவை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் உங்களை பெத்தவரு. ஓஹோ, இவர்தான் என்ன பெத்தவரா? இது கூட நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? பாட்டி, முதல்ல இவள இந்த வீட்டை விட்டு துரத்துற வழிய பாருங்க. வேலில போற ஓனான எடுத்து போதும் 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 நிறுத்துறா. எத்தனை நாள் அர்ஜுன் பேசிட்டு இருந்தா, இப்ப நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமா பாட்டி, எனக்கு பேசி பேசி அழுத்து போச்சு. அதான் அஸ்வின் பேசிட்டு விட்டு இருக்க, அவனும் நாக்க புடுங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேக்கட்டுமே. நான் நாக்க புடிக்கணுமா? பாட்டி, அஸ்வின் உங்களை தான் சொன்னான்னு நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லண்ணா, குத்தம் உள்ள நெஞ்சு குரு இருக்கும்ல. அளவுக்கு மீறி பேசாத, நான் குற்றமும் பண்ண மாட்டேன். மருமகளே, உன் பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடு. இதெல்லாம் பெரிய பாவம் மருமகளே, அதை அனுபவிக்கும் போதுதான் புரியும். நான் ஏதோ சாபம் விடுறதா நினைச்சுக்காத. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசுற பேச்சுக்கெல்லாம் பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை அனுபவிக்கும் போது புரியும். தெய்வ, எங்கேயோ கடந்தவளை என் பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்து ஒரு வருஷம் ஆகுது. அவ வயித்துல இல்ல, வாயில இல்ல. எப்படி வரும்? இப்படி எல்லாம் பேசி தெரிஞ்சாங்கன்னா எப்படி வம்ச விருத்தி ஆகும்? எனக்கு என்னமோ இவங்களோட காலத்துக்கு அப்புறமும் எல்லாமே முடிஞ்சு போயிடும் தான் தோணுது. அத்தை, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழையை போலே